ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷர்மிளாஸ் டைரிஸ். இந்த சம்மர் வெகேஷன் சென்னையில நீங்க போகக்கூடிய ஒரு அருமையான இடம் தான் இது. நாங்களும் இதுதான் முதல் முறை இந்த இடத்துக்கு போனோம். சென்னையுடைய மைய பகுதியில இந்த இடம் இருக்கு. இந்த இடத்துக்கு மேல தெரியக்கூடிய பாலத்துல எல்லாருமே பயணிச்சிருப்போம். இன்ஃபேக்ட் நாங்க கூட இந்த பாலத்துல பயணிக்கும் பொழுது எல்லாமே இதுக்கு கீழே இவ்வளவு மக்கள் கூடுறாங்களே, என்னதான் இருக்கும் இந்த பாலத்துக்கு கீழேன்னு யோசிச்சிருக்கோம். சம்மர் வெகேஷன்ல ஒரு முறை நிச்சயமா ஒரு விசிட் பண்ணிடணும்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகான சாயங்காலம் வேளையில நாங்க போனோம். இந்த இடத்துக்கு நீங்க ஏற்கனவே போயிருக்கீங்கன்னா விஷுவல்ஸ் பார்த்தோன்னு இடத்த கண்டுபிடிச்சிருப்பீங்க. சென்னை கிண்டியில இருக்கக்கூடிய கத்திப்பரா பாலத்துக்கு கீழே சென்னை மெட்ரோ ரயில் அமைச்சிருக்கக்கூடிய கத்திப்பரா அர்பன் ஸ்கொயர் தான் இந்த இடம். இது ஒரு வகையான சின்ன ரீக்ரியேஷனல் பார்க். சென்னையுடைய மைய பகுதியில பலவிதமான போக்குவரத்து முறைகள் சங்கமிக்கும் இந்த இடத்துல அதை அமைச்சிருக்கிறதுனால அது ஒரு கூடுதல் முக்கியத்துவம் அடையுது. நாங்க வடபழனி சைட்ல இருந்து கத்திப்பராக்கு போனோம். வண்டி எல்லாம் பார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அர்பன் ஸ்கொயருக்கு எப்படி போய் ரீச் ஆகுறதுனே எங்களுக்கு தெரியல. நாங்களே அப்புறம் வழி கேட்டு கேட்டுதான் நடந்து போனோம். இந்த மாதிரி சப்வே வழியால நடந்து போயிட்டு ஒரு வழியா அர்பன் ஸ்கொயருக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமையா இருந்ததுனால கிரவுட் நிறைய இருந்தது. அங்க இருக்கக்கூடிய அமெனிட்டிஸ் ஃபுல்லா சுத்தி பார்த்தோமோ இல்லையோ, ஃபுட் கோர்ட்க்கு முதல்ல போயாச்சு. இந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்தது. குழந்தைகளுக்கு இந்த கடை போதும். நிச்சனும் பாருங்க, டெத் பை சாக்லேட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கான். ஆனா மெயின் கோர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய நிறைய கடைகள் இல்ல. ஃபுட் கோர்ட்ஸ்ல சில கடைகள் தான் திறந்திருந்தது, இயங்கிட்டோ இருந்தது. அப்படியே பார்க்கிங் பக்கம் நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி சென்னையுடைய முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் உடைய ஸ்கெச்சஸ் உங்களால இந்த சுவர்கள்ல பார்க்க முடியும். இந்த சுவர்ல இருக்கக்கூடிய ஒரே ஆறுதலான விஷயம் என்னன்னா ரொம்ப சுத்தமா இருந்தது. மத்த பப்ளிக் பிளேசஸ்ல நமக்கு தென்படக்கூடிய சுவர்கள் மாதிரி இல்ல. அதாவது யாருமே அங்க சிறுநீர் கழிக்கல, வெத்தல பாக்கு போட்டும் துப்பல, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த பப்ளிக் ஸ்பேஸ் ரொம்ப சுத்தமா இருந்தது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கேமிங் ஜோனும் இருக்கு. 10 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் நிச்சயமா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஜனம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனா இத்தனை கேம்ஸ்க்கும் ஒரே ஒரு இடத்துலதான் டிக்கெட் குடுக்கறாங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நிச்சயம் டிக்கெட் வாங்கணும்னு சொன்னா, பட் போய் பார்த்தா கியூ பெருசா இருந்தது. அதனால இன்னைக்கு கேமிங் வேண்டாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு நிச்சயம் கிட்ட சொல்லிட்டோம்.
இந்த மாதிரி ஒரு ரீக்ரியேஷனல் பார்க்ல நமக்கு பஞ்சு மிட்டாய் கிடைக்கலனாதான் அதிசயம். இங்க அவரு வித்தியாசமான ஒரு ஷேப்ல அதை போட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. டேஸ்ட் ஆஸ் யூஷுவல் பிரமாதமா தான் இருந்தது. பார்க்குடைய இன்னொரு பகுதிக்கு நடந்து போனீங்கன்னா இந்த மாதிரி கடைகளும் இருக்கு. இது நிச்சன் வாங்கிக்கிட்ட இரண்டாவது ஐஸ்கிரீம். ஏன்னா அவனால கேம்ஸ் விளையாட முடியல இல்லையா, அதுக்கு காம்பன்சேஷனா இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டான். பசங்க இந்த காலத்துல எவ்வளவு கணக்கா இருக்காங்க பாருங்க. சுவர்கள்ல ரொம்ப தீமாட்டிக்கா குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல பெயிண்டிங்ஸ் பண்ணிருந்தாங்க. அருகிலேயே இந்த மாதிரி கார்டன்ஸும் இருக்கு. ஈவினிங் டைம்ல நீங்க போனீங்கன்னா ரிலாக்ஸ்டா சுத்தி ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அர்பன் ஸ்கொயருக்கு ஏற்கனவே போயிருக்கீங்கனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் போக போறீங்கன்னா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த இடம் எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஷர்மிலாஸ் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.